பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன். நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு சில கட்டாயமாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையாக கூட இருக்கலாம், ஆனாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நோயாளிகள் தங்களுடைய நோய்க்கான சிகிச்சைக்காக போயிருப்பார்கள் மருத்துவரை சந்திக்க. அந்த மருத்துவர் சிகிச்சைக்காக அவர்களுக்கு பல காரியங்களை செய்யும் போது அவங்களுடைய நோயுடைய வேதனை மிகவும் கூடிதாக இருக்கும். சிலருக்கு மயக்கம் போல இருக்கும், வலி வேதனையில் இருப்பாங்க. ஆனாலும் அந்த மருத்துவர் சில குறிப்புகளை சொல்லுவார், இது இது சாப்பிடணும், இது இது சாப்பிடக்கூடாது, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. அப்படி சொல்லும்போது அவர்கள் எவ்வளோ மயக்கமாக இருந்தாலும், ஒருவேளை எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் அவங்க சொல்கிறதுக்கு கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் அதுக்காகவே ஒருத்தரை கூட்டிகிட்டு போவாங்க, நீங்களும் வாங்க, அவர் சொல்கிறத கேட்கணும், அதனால் ரூம்குள்ளே வாங்கன்னு டாக்டர் பக்கத்தில் கூட்டு போய் வைத்துக்கொள்வார்கள். சில இடங்களிலே ரொம்ப அறிவு பெருத்தவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, செல்ஃபோனை ஆன் பண்ணி டாக்டர் என்ன சொல்கிறான்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்க சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களையும் மனப்பாடமாக மனதில் வைக்க முடியாது என்பதற்காக, வேதனை அதிகமாக இருக்குது நமக்கு சரியாக கேட்க முடியாது என்பதற்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வேதனை இருந்தாலும் அதை கவனமாக கேட்குறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் சுகம் உண்டாகும், அவர் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருப்போம் என்ற எண்ணத்தில். இது போல தான் நீங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் 1:6 பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியம் இவ்விதமாய் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள் என்று சொல்லுகிறது. பாருங்கள், மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தருடைய திருவசனத்துக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அநேக மக்களுடைய காரியம் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வேதனை அதிகம்னா எதையுமே கேட்க மாட்டாங்க. நானே சிரமத்தில் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது என்னத்தை கேட்க, நானே கஷ்டப்படுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு எப்படி நேரம் கொடுக்க, நானே இவ்வளவு சங்கடத்தில் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் கவனிக்கணும், நான் சொன்ன டாக்டருடைய காரியத்தை போல உங்கள் பிரச்சனை மாறுவதற்கு நீங்கள் நற்செய்தியை கவனிக்கணும், திருவசனத்துக்கு செவி கொடுக்கணும். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, வேதம் காட்டுகிறது இந்த வழியை போல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அப்பா திருவசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களில் அப்பா அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருந்தாலும் கவனமாய் கவனிக்கவும் கவனமாய் கீழ்ப்படியவும் உணர்கிற அவர்கள் அப்பா ஆன்மீக காரியத்தில் வாழ்வு தரக்கூடிய அப்பா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் ஒவ்வொருவருக்கும் நீ இரக்கம் காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.